ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க ஹாய் எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக் ஃப்ரைட் ரைஸ் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் பாதி முட்டைக்கோஸ் இப்படி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கேன் இதுல ஒரு 5-6 பீன்ஸ் இதுல ஒரே ஒரு கேரட் எல்லாம் பொடியா கட் பண்ணிக்கோங்க இங்க வந்து 3 பல்லு பூண்டு 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் 2 கப் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் இது பாயில் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கையில ஒரு ஸ்பூன் உப்பு 2 ஸ்பூன் எண்ணெய் அதலயே போட்டு நல்லா வேக வெச்சு ரைஸ வெந்ததும் வடிக்கணும் வடிச்சு எடுத்து வெச்சுக்கோங்க இந்த மாதிரி 3 முட்டை இங்க எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இதுல கொஞ்சோண்டு மிளகு தூள் உப்பு இதுல ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் வினிகர் ரெண்டும் mix பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கடாய் வெச்சுக்கோங்க அதுல தேவையான அளவு எண்ணெய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாயும் பூண்டையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் பூண்டும் நல்ல பிரவுனா வணங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைத்து வச்சிருக்க வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸ் நம்ம பொடி பொடியாக அரைத்து வச்சிருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம் இதை நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க கேரட் பீன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க முட்டைக்கோஸை இதில் சேர்க்க போகிறோம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க உப்பும் மிளகு தூளியும் இந்த வெஜிடபிள்ஸில் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சோயா சாஸ் வினிகரை ஊற்ற போகிறோம் இப்போ நம்மளோட வெஜிடபிள் நல்லா ஃப்ரை ஆகி ஃப்ரைட் ரைஸுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம ஃப்ரைட் ரைஸு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது வெஜிடேரியன்ஸாக இருந்தால் இதை அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் கார்னிஷ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை நான் வெஜிடேரியன்ஸ்க்கு சிக்கன் எக் வேணும்னா அதை செப்பரேட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி இதில் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுனால எக்கு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க எக்கை அதில் உடச்சி விட்டுக்கலாம் இன்றைக்கி நான் 3 எக்ஸ் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எக்கில் சால்ட்லாம் எதுவும் ஆட் பண்ண வேணாம் அப்படியே ஃப்ரை பண்ணி நீங்கள் போடுங்க ஏன்னா ஃப்ரைட் ரைஸில் போதுமான அளவு சால்ட்டு ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியாச்சு இந்த எக்கை ஃப்ரை பண்ணி அந்த ரைஸில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான் எக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த எக்கை இப்போ நம்ம ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் எக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்மளோட ஈஸியான சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா இதில் நான் எந்த டேஸ்ட் பவுடரோ இல்லை அஜினோமோட்டோவோ ஆட் பண்ணலை அதனால் இது ரொம்பவே ஹெல்த்தி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ